ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 28. அடுத்த பிறவியில் புரஞ்சனன் பெண்ணாக பிறத்தல் என்னும் தலைப்பில் பதம் 22. ஏவம் கிருபணயா புத்தயா சோசந்தம் அதத் அர்ஹணம் க்ரஹீதும் க்ருததீர் ஏனம் பயநாம அப்யபத்யத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்வாறு, கிருபணயா கஞ்சத்தனத்தினால், புத்தியா புத்தி, சோசந்தம் துக்கமடைதல், அதத் அர்ஹணம் கைது செய்வதற்கு, கிருததி யவனர்களின் உறுதிமிக்க அரசன், ஏனம் அவனது, பயநாம அவன் பெயர் பயம் என்பதாகும், அப்யபத்யத விரைந்து அங்கே வந்தான். டிரான்ஸ்லேஷன். மன்னர் புரஞ்சனன் தன் மனைவி மக்களின் விதியை பற்றி துக்கமடையக்கூடாது. என்றாலும் அவரது புத்தி குறைவினால் அவர் மனைவி மக்களின் கதியை பற்றியே கவலைப்பட்டார். இதற்கிடையே பயம் என்னும் பெயருடைய யவனராஜன் அவரை கைது செய்வதற்காக அவர் அருகே விரைந்து வந்தான். பற்பட் பைஷில பிரபா ஜெய். ஷில பிரபா. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவும் வாழ்க்கையில் தான் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு பொறுப்பு என்பதை மூட மனிதர்கள் அறிவதில்லை. ஒரு ஜீவன் ஒரு குழந்தை வடிவில் அல்லது அறியாத பாலகனாக இருக்கும் பொழுது வாழ்க்கையின் மதிப்புகளை முறையாக அவனை அறிந்து கொள்ளச் செய்யும் கடமை தாய் தந்தையர்க்கு உரியதாகும். அந்த குழந்தை பெரியவனாகிவிட்டால் வாழ்க்கை கடமைகளை முறையாக நிறைவேற்றும் பொறுப்பு அவனிடமே விடப்படுதல் வேண்டும். இறந்த பிறகு பெற்றோரால் தங்கள் குழந்தைகளுக்கு உதவ முடியாது. தனது குழந்தையின் உடனடி உதவிக்காக ஒரு தந்தை சில சொத்துக்களை விட்டு செல்லலாம். அதற்காக அவன் தான் இறந்த பிறகு தன் குடும்பம், மனைவி, மக்கள் என்ன ஆவார்களோ என்று ஆழ்ந்த கவலையில் மூழ்கிவிடக்கூடாது. இதுதான் கட்டுண்ட ஆத்மாவிடம் இருக்கும் நோயாகும். தனது புலன் இன்பத்திற்காக மட்டும் அவன் பாவச் செயல்களில் ஈடுபடுவதில்லை. அவன் தான் இறந்த பிறகு ஏராளமான செல்வங்களை தன் குழந்தைகளுக்கு விட்டு செல்கிறான். அதன் உதவியால் அந்த குழந்தைகளும் தங்கள் புலன் இன்பத்தை எண்ணி ஆடம்பரமாக வாழ்கின்றனர். எல்லோருமே மரணத்தை கண்டு பயப்படுகின்றனர். அதனாலே மரணம் என்பது பயம் என்று அழைக்கப்படுகிறது. மன்னர் புரஞ்சனன் தன் மனைவி மக்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தார் என்பதற்காக மரணம் அவருக்காக காத்து கொண்டு இருக்கவில்லை. மரணம் என்பது எந்த ஒரு மனிதனுக்காகவும் காத்திருப்பதில்லை. அது விரைந்து தன் கடமையை செய்கிறது. எந்தவித தயக்கமும் இல்லாமல் உயிர்களை எடுத்து சென்று விடுகிறது. அதனால் நாடு, சமுதாயம், உறவினர் என்று சிந்தித்து இறை உணர்வை, பக்தியை புறக்கணித்து வாழ்க்கையை பாழாக்கி கொண்ட நாத்திகர்களுக்கு மரணமே இறுதி இறை உணர்வாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் உள்ள அதத் அர்ஹணம் என்னும் சொல்லை பார்க்க வேண்டும். ஒருவன் அளவுக்கு மீறி குடும்பம், நாடு, சமுதாயம், இனம் போன்றவற்றிற்கான செயல்களிலேயே எப்போதும் ஈடுபடக்கூடாது என்பதே இதன் பொருள். இவை எதுவும் ஒரு மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவாது.
தீவினை வயத்தால் இன்றுள்ள சமுதாயத்தில் இருக்கும் கற்றறிந்தவர்கள் என்பவர்களுக்கு கற்றறிந்தவர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சியை பற்றி எதுவும் தெரியாது. மனித வடிவம் கொண்ட வாழ்க்கையில் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்த போதிலும் அவர்கள் உலோபிகளாகவே உலகச் செயல்களிலேயே உழன்று கொண்டு இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையினை முறையின்றி பயன்படுத்தி தங்கள் உறவினர்கள், நாட்டினர்கள், சமுதாயம் போன்றவற்றையே எப்போதும் சிந்தித்து தங்களையே வீணாக்கிக் கொள்கின்றனர். ஒருவனது உண்மையான கடமை மரணத்தை எப்படி வெல்வது என்பதே ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் 9வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மரணத்தை வெல்வதற்கான முறையை கூறுகிறார். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வத தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன. அதாவது, எனது உன்னத தன்மை கொண்ட தோற்றத்தையும் என்னுடைய உன்னதமான செயல்களையும் யார் அறிகிறானோ அவன் தன் உடலை விட்டு பிரிந்த பின்னர் மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய ஆன்மீக உலகை அடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4வது அத்தியாயம் 9வது பதம் ஸ்ரீமத் பகவத்கீதையில் மரணத்தை வெல்வதற்கான இந்த முறையை கூறுகிறார். முற்றிலும் கிருஷ்ண உணர்வுடைய ஒருவன் தன் உடலை பிரிந்த பிறகு மற்றொரு பௌதீகமான உடலை பெறுவதில்லை. மாறாக முக்தியடைந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆன்மீக உலகத்தை அடைகிறான். இவ்வாறு இருப்பதற்கு பதிலாக மக்கள் சமுதாயம், நட்பு, காதல், உறவு என்னும் சிந்தனைகளிலேயே எப்போதும் மூழ்கி இருக்கின்றனர். ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகிலுள்ள மக்கள் அனைவருக்குமே மரணத்தை எவ்வாறு வெல்வது என்பதை பற்றி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹரிம் வினானா ஸ்ருதிம் தரந்தி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரண் அடையவில்லை என்றால் ஒருவனால் மரணத்தை வெல்ல ஒரு காலும் முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 28. அடுத்த பிறவியில் புரஞ்சனன் பெண்ணாக பிறத்தல் என்னும் தலைப்பில் பதம் 22 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.